துக்கள் தான் ஆனால் நாங்கள் மெய்யலை உணர்ந்தவர்கள் அல்லவா ஆகையால் எங்களது வழி அனுப்பு என்பது கொண்டாட்டமாகத்தான் இருக்கும் எங்கள் முன்னோர்கள் இறந்த தினத்தை தானே இறையியலாக ஆசிவகமும் ஆசிவகம் சார்ந்த மக்களும் ஐயனாரை ஐயனாரின் பரிவாரங்கள் அத்தனை பேரும் அழித்தொழிக்கப்பட்ட தினத்தை கொண்டாட்டமாக நாங்கள் கொண்டாடி ஆண்ட தமிழகத்தின் தென்பகுதியில் இன்றைக்கும் வலுவாக இருக்கிறது அங்கே நான் சொல்கிறேன் தீபாவளி கிராமங்களில் கொண்டாடப்படவில்லை எவனோ ஒருத்தன் வந்து ஒரு மார்பாடி வந்து இருக்கான் இல்லை எவனோ ஒருத்தன் வந்து குடியிருக்கான் அவன் விளக்கை ஏற்றனா என் வீட்டில் விளக்கை ஏற்றலான்னா ஏதாவது நினைக்க போறான்றதுக்காக வேணால் விளக்க ஏற்றுவான் அவன் புது துணி போடுறான்றதுக்காக போடுவான் எவனோ ஒருத்தன் வந்தேறி குடியேறி கொண்டாடுகிறான் என் குழந்தை ஏற்க பார்வை பார்க்கிறது வேறு வழி இல்லாமல் நான் புது துணி வாங்கி கொடுக்கிறேன் அதற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை தீபாவளிக்கு மறுநாள் அமாவாசை முன்னோர் வழிபாடு எங்கள் மரபுபடி நாங்கள் மூளை கும்பிடுவது என்று சொல்வோம் மாடன் யார் எங்கள் முன்னோர் மதுரை வீரன் யார் எங்கள் முன்னோர் தாத்தவரன் யார் எங்கள் முன்னோர் ஒவ்வொரு ஆண்டும் அழைக்கிறோம் கொண்டாடி வழி அனுப்புகிறோம் அந்த கொண்டாட்டம் தான் தீபாவளி கொண்டாட்டம் என்பது ராவணனை வழி அனுப்புகிறோம் வழி அனுப்புகிறோம் அயோத்திதாசன் தாச பண்டிதர் தீபாவளிக்கு ஒரு கருத்தை இன்னும் ஒரு சில பேர் இருந்த கார்த்திகை தீபம் தான் கிட்டே தீபாவளியா வந்திருக்கு அப்படிங்கிறாங்க நீங்க இதை சொல்றீங்க இல்லையா நம்மகிட்ட இருந்தது எதுதான் வடக்க போகல அவர் சிவனோடு கலந்தது உண்மை என்றால் இன்றைக்கும் சிதம்பரம் ஆலயத்தில் அவர் நுழைந்த வாயில் மூடப்பட்டே இருப்பது எதனால் தமிழர்களுடைய மரபு தீண்டுவது ஆரிய மரபு தீண்டாதது எங்களது விளையாட்டு கபடி தீண்டுவது கட்டி அணைப்பது ஆரிய மரபு தீண்டாதது கிரிக்கெட் பிள்ளையார் என்பது வேறு விநாயகர் என்பது வேறு விநாயகர் வழிபாடு என்பது இடையில் தமிழ்நாட்டிற்குள் வந்ததுதான் தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்று நம்முடைய ஆதன் தமிழின் தமிழ் உலா நிகழ்ச்சியில் இருந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் ஆசீவகம் சமய நடுவத்தினுடைய நிறுவனர் மரியாதைக்குரிய திரு சுடரொலி அவர்கள் வாருங்கள் அவரோடு ஒரு சிறப்பு நேர்காணல் ஐயா வணக்கம் வணக்கம் நலமாக இருக்கீங்களா நலமா மகிழ்ச்சி ஆசீவகம் சமய நடுவம் அப்படிங்கிற அமைப்பினுடைய நிறுவனராக இருக்கிறீங்க ஐயா சுடரொலி சுடரொளி ஐயாவினுடைய இந்த அமைப்பின் நோக்கம் என்ன உங்களைப் பற்றிய ஒரு சுய அறிமுகத்தை நேர்களுக்காக சொல்ல முடியுமா இந்த அமைப்பினுடைய நோக்கம் தமிழர்களுக்கான மெய்யியல் இறையியல் வாழ்வியல் இவை அனைத்தும் எப்படி தமிழ் என்பது மொழியோ தமிழர்கள் என்பது ஆதி இனமோ அதுபோல் இந்த உலகத்திற்கு ஆதி மதமாக சமயமாக வாழ்வியலாக மெய்யியலாக இறையியலாக நம் முன்னோர்கள் ஆகிய தமிழர்கள் கொடையளித்ததுதான் அதனுடைய ஒட்டுமொத்த அடையாளமாக இருப்பதுதான் ஆசிவகம் இன்றைக்கு பல்வேறு காரண காரியங்களால் தமிழுக்கும் சோதனை தமிழர்களுக்கும் சோதனை தமிழும் வீழ்ச்சியை நோக்கி தமிழர்களும் வீழ்ச்சியை நோக்கி அதுபோல் தமிழர்களுக்கு கொடையளித்த தமிழர்கள் உலகிற்கு கொடையளித்த இந்த சமயமும் வீழ்ச்சியை நோக்கி தமிழும் தமிழர்களும் தமிழர்களுக்கான சமயமும் மீட்டெடுக்கப்பட வேண்டியது காக்கப்பட வேண்டியது இதுவே உலகத்தின் மெய் அறம் அதை செய்வதற்கு முடிந்தவரை எங்கள் பயணத்தை அர்ப்பணிப்போடு செய்வதற்கு அதற்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த அமைப்பு ஸோ ஆசிவகம் சமய நடுவம் அமைப்பினுடைய அடிப்படை நோக்கங்கிறது தமிழர்கள் உலகிற்கக்கக்கூடிய அடுத்த ஆசிவகத்தை கட்டி காப்பது அது அப்படி இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக தமிழர்களுடைய வழக்கங்களையும் பழக்கங்களையும் பண்பாடு கலாச்சாரம் தெரியாத விஷயங்களையும் கண்டிப்பாக வந்து மீட்டு உருவாக்கம் பண்ணதால் ரொம்ப முக்கியமான நிச்சயமா மாற்ற அப்படி இருக்கும்போது இன்னைக்கு தமிழர்கள் இந்திய அளவுலேயும் சரி தமிழ்நாடும் சரி தீபாவளி அப்படிங்கிற ஒரு நிகழ்வை வந்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க நம்ம எல்லாருமே அதை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க தமிழர்கள் ரொம்ப அதுக்குள்ள பொங்கலை விட ரொம்ப டிபா கொண்டாடுற அளவுக்கு போயிட்டாங்க ஸோ தீபாவளி அப்படிங்கிற பண்டிகையை ஒரு ஆசிவக சமய நடுவத்தினுடைய தலைவராக ஆசிவகத்தையே தமிழர்கள் வாழ்வியலாக பயிற்று வைத்துக் கொண்டு போய்விடும் நபராக நீங்கள் தீபாவளி எப்படி பார்க்குறீங்க சார் முதல்ல தீபாவளி என்பது ஒரே நாடு ஒரே காடு எப்படி இன்றைக்கு அதற்கான வேலைகள் வேகமாக நடைபெறுகிறதோ இதற்கெல்லாம் முன்னோட்டமாக பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே நமது எதிரிகளால் இந்த மண்ணிற்கு ச இல்லாத வருகை தந்தவர்களால் முன்னோட்டமாக இந்த தேசத்தின் திருவிழாவாக கட்டமைக்கப்பட்டது தான் இந்த தீபாவளி இது என் பார்வை தீபாவளி அப்படிங்கிறதுக்கும் தமிழர்களுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்ல வராரா சுடர்வொழி நிச்சயமாக சம்பந்தம் உண்டு எந்த வகையில் சம்பந்தம் உண்டு எந்த விதத்தில் சம்பந்தம் உண்டு கொண்டாட்டம் என்பது இரண்டு வகைப்படும் தீபாவளி கொண்டாட்டமே பொதுவாக தமிழர்களின் மரபில் கொண்டாட்டம் என்பது இரண்டு வகைப்படும் எங்கள் முன்னோர்கள் பொங்கலையும் கொண்டாட்டமாகத்தான் கொண்டாடினார்கள் முன்னோர்கள் மாண்டுபோன தினத்தையும் கொண்டாட்டமாகத்தான் கொண்டாடினார்கள் அது அது துக்கம் தான் ஆனால் நாங்கள் மெய்யலை உணர்ந்தவர்கள் அல்லவா ஆகையால் எங்களது வழி அனுப்பு என்பது கொண்டாட்டமாகத்தான் இருக்கும் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் தீபாவளி என்பதும் எங்கள் கொண்டாட்டத்தின் ஒரு வகைதான் இல்ல இப்ப தீபாவளியை தமிழர்கள் வந்து சம்மந்தம் இல்லாத ஒரு திருவிழா இப்போ இன்னொருவர்களால் சொல்கிறீங்க உங்களுடைய வார்த்தையில சொன்னீங்க ஆனா நம்ம வேறு வகையில கொண்டாடணும்னு சொல்றீங்க போதுமே தமிழர்கள் ஒரு மெயில் இருக்குன்னா அது ஒரு கூறு இருக்கும் வரலாறு இருக்கும் இதுக்காக தான்ப்ப இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இப்ப எதுக்காக நான் கொண்டாடணும் எனக்கு ஒரு வரலாறு விலை இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா நரகாசனம்னா கொண்டோம் ராமணன விழுத்துணும் இந்த மாதிரி பல வரலாறுகளை சொல்கிறாங்க நீங்கள் என்ன வரலாறுதான் கொண்டாடணும்னு சொல்கிறீங்க இன்றைக்கு சமூகத்தில் ஆதிக்கத்திற்கும் அடக்குமுறைக்கும் உட்பட்டு கடைபிடிக்க கொண்டிருக்கின்ற விடயங்கள் என்பதும் நம் நம் நமது மக்கள் மத்தியில் இருக்கிறது அதே நேரத்தில் அறிந்தும் இதுதான் கொண்டாட்டம் என்று அறிந்தும் கொண்டாடப்படுகிறது அறியாமையிலும் கொண்டாடப்படுகிறது தீபாவளி என்பதை கொண்டாடலாமா கொண்டாடக்கூடாதா என்றால் தமிழகத்திலே இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் இருவேறு கருத்து இன்று நிலவுகிறது கொண்டாட்டத்தில் மூழ்கியிருக்கும் தரப்பு ஒரு வகை இது கொண்டாடவே கூடாது என்று சொல்லும் தரப்பு மறுபுறம் ஆனால் என்னுடைய ஆதங்கம் என்னவென்றால் இந்த தமிழுக்காக தமிழ் இனத்திற்காக தமிழ் மண்ணுக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டு முன்னோடிகளாக வழிநடத்தி கொண்டிருப்பவர்கள் அத்துணை பேரும் தங்கள் முன்னெடுப்புகளை அதற்கான உண்மையான மூல தரவுகளில் இருந்து முன்னெடுக்கிறார்களா என்றால் அதில் குறை இருக்கிறது வரலாறு என்பது வேறு வரலாற்றியல் என்பது வேறு சமூக இயங்கியல் என்பது வேறு எல்லாவற்றையுமே ஆதிக்கத்திற்கும் அதிகாரத்துக்கும் வரலாற்றிற்கு உட்பட்டு மட்டுமே தமிழர்கள் பார்ப்பது எதற்காக வரலாற்றியல் மூலமாக இயங்கல் மூலமாக இதற்கான தீர்வுகளை தேட முற்படாதது ஏன் இது எனது கேள்வி ஸோ அதுக்கான கேள்விக்கான விடை என்ன இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இவ்வளோ விஷயங்கள் இந்த மாதிரிலாம் இருக்குது அது அதுக்கான தேடலை நோக்கி நம்ம நகரணும் யாரும் அதுக்கான விடையை கொடுக்கலங்கிறீங்க இப்போது ஒரு சமூகம் இருக்குது ஒரு இளைய சமூகம் இருக்குது அந்த இளைய சமூகம் கொண்டாட்டத்தின் மீது நாட்டம் போட சமூகமாக இருக்குது அவர்களுக்கு நீங்கள் போய் வரலாறு சொல்லிக் கொடுக்கணுங்கிற தேவை ஒரு கட்டாயம் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க எதை இதற்காக தான்மா நீங்கள் கொண்டாடிட்டுருக்கிறேன் எதை காட்டுவீங்க நீங்கள் தமிழர்கள் தமிழர்களின் குலதெய்வ வழிபாடு நீத்தார் வழிபாடு அல்லது முன்னோர் வழிபாடு ஆசிவக வழிபாடு என்பது ஐயனாரையும் ஐயனாரின் பரிவாரங்களையும் பரிவார பந்திகளையும் அடிப்படையாக கொண்டது இதுவே தமிழர்களின் மூல வழிபாட்டு முறை ஓகே அந்த அடிப்படையில் பார்த்தால் நாங்கள் எங்கள் முன்னோரான ஐயனாரையும் வணங்குகிறோம் கொண்டாடுகிறோம் ஐயனாரின் பரிவாரங்கள் என்று சொல்லக்கூடிய இருபத்தோரு பரிவாரங்களையும் கொண்டாடுகிறோம் அதில் கருப்பன் வருவான் மாடன் வருவான் இப்படி பல பேர் வருவார்கள் முனியன் வருவான் இப்படி வருவார் கொண்டாடுகிறோம் இவை இப்படி எடுத்துக்கொண்டால் எங்களுடைய வழிபாடுகள் இன்னும் இந்த சமூகத்திற்கு தெளிவாக புரியும்படி சொல்ல வேண்டும் என்றால் மாரியம்மன் வழிபாடு இன்று அனைவரும் கொண்டாடக்கூடியது மாரியம்மனின் மகன் யார் காத்தவராயன் காத்தவராயன் யார் காத்தவராயனை மாரியம்மன் வழிபாட்டில் கொண்டாடுகிறோம் ஆனால் மாரியம்மன் வழிபாட்டில் கழுவேற்றும் முறை இன்றைக்கும் உண்டு சாமக்கொடை என்று சொல்வார்கள் காத்தவராயனுக்காக கழுவேற்றுவார்கள் அந்த வழிபாட்டினுடைய உண்மையான பொருள் என்ன காத்தவராயனை கழிவேற்றிய நிகழ்ச்சி அல்லவா அது துக்க நிகழ்ச்சி அல்லவா அந்த துக்க நிகழ்ச்சியை தானே நாங்கள் எங்கள் முன்னோர்கள் இறந்த தினத்தை தானே இறையியலாக ஆசிவகமும் ஆசிவகம் சார்ந்த மக்களும் அய்யனாரை அய்யனாரின் பரிவாரங்கள் அத்தனை பேரும் அழித்தொழிக்கப்பட்ட தினத்தை தானே கொண்டாட்டமாக நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் துக்கத்தை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இது தமிழர்களின் மரபில் இந்த கொண்டாட்டம் என்றது ஒரு வகை ஓகே அது வந்து கொண்டாட்டம் என்பது எங்கள் நிறைவுக்காக அல்ல எங்கள் முன்னோர்கள் எங்களுடைய எங்களை விட்டு பிரிந்த தினத்தை சந்தோஷமாக அழி வழி அனுப்பும் தினமாக நாங்கள் கொண்டாடுகிறோம் இல்லை நீங்களும் கொண்டாடுறீங்க இப்போ நீங்கள் ஆரியர்கள்னு சொல்லக்கூடியவர்களும் கொண்டாடுறாங்கன்னா பொருள் ஒன்று தானே அவர்களும் கொண்டாடுறாங்க நீ உங்களுடைய வாத அடிப்படையில் பார்த்தா அவங்க வெற்றி அடைஞ்சிட்டாங்க அவங்க தான் வெற்றி அடைந்தவர்கள் அப்போ அவங்க கொண்டாடுறதுனா நியாயம் இருக்க முடியும் அடைஞ்சு நீங்கள் ஏன் கொண்டாடணும் தோல்வி அடைந்தவர்கள் நியாயமான கேள்வி அவர்கள் வெற்றியை கொண்டாடுகிறார்கள் நாங்கள் துக்கத்தை கொண்டாடுகிறோம் துக்கத்தை கொண்டாடுவது என்றால் நினைவு கூறுதல் நாங்கள் மீண்டும் மீண்டும் நினைவு அதை வந்து நினைவு கூறுவதற்காக சபதை மேற்பு தினமாக கொண்டாடுகிறோம் நேரடியாக விஷயத்துக்கே வருகிறேன் தீபாவளி என்பது உங்கள் பார்வையில் கொண்டாடலாமா கொண்டாடக்கூடாதா இதுக்கு விடை காணும் பொருட்டு என்னை அழைத்து நீங்கள் கேள்வி கேட்கிறீர்கள் எனக்கு முன்பு பல பேர் இந்த ஆதன் தொலைக்காட்சியில் தீபாவளி தமிழர்களின் பண்டிகையா என்று பல பேர் இதற்கான காரண அதற்கான விளக்கங்களை கொடுத்திருப்பார்கள் எனது பார்வையில் நான் சொல்கிறேன் நீங்கள் இந்த பண்டிகைக்கான இந்த பண்டிகை மட்டுமல்ல பல்வேறு விடயங்களுக்காக தீர்வை தேடுகின்ற என் தமிழ் தேசிய தலைவர்களும் சரி தமிழ் சமயத்தை பற்றி சிந்திக்கின்ற தலைவர்களும் சரி இலக்கிய இலக்கண ரீதியாக பார்ப்பவர்களும் சரி ஏன் நீங்கள் வந்து நகரப்பகுதியிலோ அல்லது தொலைக்காட்சியில் வரும் நிகழ்வை மையமாக வைத்தே உங்கள் தேடல்களை வைத்திருக்கிறீர்கள் உங்களுக்கான தீர்வை தேடுகிறீர்கள் என்பது என்னுடைய கேள்வியாகவும் ஆதங்கமாகவும் இருக்கிறது நான் சொல்கிறேன் ஆசியோகம் என்றும் வீழ்த்தப்படவில்லை இயங்கியதாகத்தான் இருக்கிறது எங்கே இருக்கிறது பாண்டியன் ஆண்ட தமிழகத்தின் தென்பகுதியில் இன்றைக்கும் வலுவாக இருக்கிறது அங்கே நான் சொல்கிறேன் இன்றைக்கும் சொல்கிறேன் தீபாவளி கிராமங்களில் கொண்டாடப்படவில்லை எந்த பகுதி என்று நீங்கள் கேட்டால் திருநெல்வேலி தூத்துக்குடி போன்ற பாண்டியர்கள் பாண்டியர்கள் என்றால் நான் சொல்வது வந்து மதுரையை அடிப்படையாக வைத்த ஆண்ட ஒற்றை மின் பாண்டியரை சொல்லவில்லை கொற்கை பாண்டியர்களை இரட்டை மின் பாண்டியர்களை பற்றி பேசுகிறேன் தாமரபரணியை அடிப்படையாக வைத்து ஆண்ட கொற்கை பாண்டியர்களை பற்றி சொல்கிறேன் அந்த பகுதியில் இன்றும் அவர்கள்தான் ஆசிவகத்தை கட்டமைத்தவர்கள் அந்த பகுதியில் இன்றும் நீங்கள் பல்வேறு கிராமங்களுக்கு இன்று சென்றாலும் தீபாவளி கொண்டாட்டம் அறவே இருக்காது ஆனால் ஒன்று உண்டு தீபாவளிக்கு மறுதினம் என்பது அமாவாசை தினம் நமது வாழ்வியலில் இன்றைக்கு பெரும்பாலும் இருதரப்பும் ஆரிய தரப்பு தமிழர்கள் தரப்பு இருதரப்பும் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு ஒற்றுமையான காரியம் என்னவென்றால் ஆடி அமாவாசை தை அமாவாசை மகாலய அமாவாசையில் முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது தர்ப்பணம் கொடுப்பது என்பதை செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா அதே போல என் தமிழர்கள் இந்த பாண்டிய மண்ணில் இருக்கக்கூடிய அந்த தமிழர்கள் தீபாவளி பண்டிகையை எப்படி கொண்டாடுகிறார்கள் என்றால் தீபாவளி அன்று பெரிதாக எந்த நிகழ்வும் இருக்காது எதுவுமே இருக்காது ஊருக்காக தனக்கு ஊருக்காக தனக்கு எவனோ ஒருத்தன் வந்து ஒரு மார்வாடி வந்து இருக்கான் இல்லை எவனோ ஒருத்தன் வந்து குடியிருக்கான் அவன் விளக்கை ஏற்றனா என் வீட்டில் விளக்கை ஏற்றலாம்னா ஏதாவது நினைக்க போறான்றதுக்காக வேணால் விளக்க ஏற்றுவான் அவன் புது துணி போடுறான்றதுக்காக போடுவான் ஏன் இவ்வளோ பேசுகிற நம்ம தமிழர்கள் வந்து தமிழர்களுக்கான மூல பண்டிகை வரலாற்று ரீதியான பண்டிகை பொங்கல் அந்த இப்போ பணம் எந்த பண்டிகைக்கும் பணம் பிரதானமாக இருக்கிறது அதனுடைய கொண்டாட்டங்களுக்கு பொருளாதாரம் பிரதானமாக இருக்கிறது அப்படி என்றால் அந்த பொருளாதாரம் வலுவாக இருந்தால்தான் நான் வலுவாக கொண்டாட முடியும் ஏன் பொங்கலுக்கு கொண்டாடுவதற்கு எந்த தமிழ் தலைவர்களும் கேட்கவில்லை இந்த அதாவது போனஸ் முன்பணம் கொடையளிப்பு இந்த பொருளாதார வளத்தை அரசாங்கம் செய்வதோ தொழிற்சாலையில் செய்யக்கூடிய இந்த பொருள் ஈட்டு பண்டிகைக்காக வழங்கப்படுகின்ற சலுகைகள் அத்தனையும் ஏன் பொங்கலுக்கு செய்யுங்கள் என்று சொல்லவில்லை இந்த தமிழர்கள் தலைவர்கள் ஏன் இதை முன்னெடுக்கவில்லை தீபாவளிக்கு ஏன் ஐந்து நாள் எனக்கு சம்பந்தமே இல்லாத பண்டிகைகளுக்கு ஐந்து நாள் விடுமுறை எதற்காக கொட்டி கொட்டி பணம் கொடுப்பது எதற்காக வங்கியில் கூட லோன் கேட்டால் தீபாவளிக்கு லோன் கிடைக்கும் என் தொழில் செய்வதற்கு லோன் கிடைக்காது எங்கே இருக்கிறது தவறு இந்த அடிப்படையிலே பார்த்தால் நாங்கள் தீபாவளியை இன்றும் கொண்டாடுகிறோம் வந்து பாருங்கள் தமிழக நான் சொல்வது மற்ற தலைவர்களுக்கு அந்த பாண்டியர்களால் முன்னெடுக்கப்பட்ட அந்த பகுதியில் இன்றைக்கும் நான் சொல்கிறேன் தீபாவளியை யாரும் கொண்டாடுவதில்லை பணத்தை நீங்க பணத்தை நான் கூலி வேலைக்கு போறேன் என் சொந்தம் கூலி வேலைக்கு போகிறது என் தமிழ் இனம் கூலி வேலைக்கு போகிறது கூலிக்கு முதலாளித்துவம் எனக்கு அந்த தீபாவளிக்கு தான் இனாமாக ஐநூறோ ஆயிரத்தையே தருகிறது பொங்கலுக்கு தருவதில்லை அப்ப அந்த ஐநூறு ஆயிரத்தையோ நான் வாங்கும்போது என்னுடைய குழந்தைகள் ஏக்க பார்வை பார்க்கிறது எவனோ ஒருத்தன் வந்தேறி குடியேறி கொண்டாடுகிறான் என் குழந்தை ஏற்க பார்வை பார்க்கிறது வேறு வழி இல்லாமல் நான் புது துணி வாங்கி கொடுக்கிறேன் அதற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை பலகாரம் இனிப்பு வகைகளை பளபளவாக செய்கிறான் வேறு வழி இல்லாமல் காசு இருந்தால் கடையில் வாங்கி கொடுக்கிறேன் காசு இல்லை என்றால் வீட்டில் எதோ முடிந்ததை செய்து கொடுக்கிறேன் இதற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை ஆனால் நான் உளப்பூர்வமாக நானோ என் சந்ததியோ என் சமூகமோ இந்த குடியோ பாண்டியன் பூமியில் ஒன்றை நிலையாக செய்து கொண்டிருக்கிறது எதை பொங்கு தீபாவளிக்கு மறுநாள் அமாவாசை முன்னோர் வழிபாடு எங்கள் மரபுபடி நாங்கள் மூளை கும்பிடுவது என்று சொல்வோம் மூளை கும்பிடுவது மூளை கும்பிடுவது மூளை கும்பிடுவதுன்னா நீத்தாரை வணங்குவது வணங்குவது இதைத்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் இதுதான் எங்கள் கொண்டாட்டம் இன்றைக்கும் நீங்கள் அந்த பகுதியில் போய் பாருங்கள் நீங்கள் ஏன் எங்கள் எங்களது நிலையை எங்களது உணர்வை எங்களது கொண்டாட்டங்களை முழுமையாக ஏன் வெளியே காட்டவில்லை கிராமத்திலே தீபாவளி எப்படி இருக்கிறது இந்த மண்ணிற்கு மரபுவழி மாறாத தமிழன் எப்படி தீபாவளியை கொண்டாடி கொண்டிருக்கின்றான் ஏன் நீங்கள் வெளிப்படுத்தவில்லை லட்சுமா உடைய ஆதங்கம் எனக்கு புரியுது உங்களோட கேள்வி நான் உள்வாங்கிற இன்னைக்கு வந்து வேற விதமா நம்ம தீபாவளியை கொண்டாடணும் நீங்க ஓப்பனிங் சொன்னீங்க நிச்சயமா கொண்டாடணும் ஆனா இப்ப கொண்டாடாம இருக்கிறது நீங்க வெளிப்படுத்துறீங்க அப்படின்னா இது ஒரு குழப்பமான ஸ்டேட்மெண்ட்டா இல்லையா எப்படி கொண்டாடணும் நீங்க சொல்ல வரீங்க அப்போ கொண்டாடணும் ஏன் கொண்டாடணும் என்றால் என் மக்கள் இந்த கொண்டாட்டத்திற்குள் அறியாமையில் வெகு தூரம் பயணிச்சுட்டாங்க அவர்கள் பயணிக்க பயணித்து விட்டார்கள் என்று சொல்வதை விட பயணிக்கப்பட்ட பயணிக்க பட செய்தார்கள் அதை முறைப்படுத்த வேண்டியது நமது வேலை தடுப்பது நம் வேலை அல்ல சொல்றீங்க திராவிட கருத்தில் பேசுறவங்களோ நாத்திகவாதிகளோ இது தவறுங்க இதை கொண்டாடாதீங்க உங்களுடைய வம்சத்தையே வந்து அழித்ததாக அவங்க இருக்காங்க நீங்க ஏங்க கொண்டாடுறீங்கன்னு அதை கொண்டாடக்கூடாது ஒரு தரப்பு சொல்றாங்க இன்னொரு தரப்பு நான் கேட்குறீங்க ஆதம் தொலைக்காட்சியில் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் சென்னையின் மலைய பகுதியில் இருக்கிறது பஜாரில் நாளை இதற்கு அருகில் இருக்கும் பாண்டி பஜாரில் என் தமிழ் உறவு ஒன்று ஒரு யாரோ ஒருத்தர் இறந்து விடுகிறார்கள் அடக்கம் செய்ய எடுத்து செல்கிறார்கள் கண்ணம்மா பேட்டைக்கு எங்கே எடுத்து செல்கிறார்கள் பறை இசை முழங்கக்கூடாது என்று சொல்வீர்களா பறை ஆட்டம் போடக்கூடாது என்று சொல்வீர்களா அதை கொண்டாடக்கூடாது என்று சொல்வீர்களா இப்படிதானே செய்து கொண்டிருக்கின்றோம் கொண்டாட்டம் என்பது அதனால் தான் சொன்னேன் வகைப்படும் ஓகே பொங்கல் கொண்டாட்டம் என்பது வேறு எங்கள் நீத்தாரை நாங்கள் சந்தோஷமாக வழி அனுப்புவது என்பது வேறு எங்கள் இறைகியலை கூட நாங்கள் மாடனை கருப்பனை ஐயனை மாரியை வணங்குகிறோம் விழா என்று நாங்கள் சொல்வோம் கொடை முடிந்த மறுநாள் போக்கு விடுதல் தான் சொல்வோம் அதன் பொருள் என்ன தெரியுமா வழி அனுப்புதல் இதைத்தானே நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் கொண்டாடி வழி அனுப்புகிறோம் எங்கள் தெய்வத்தையும் நாங்கள் இப்படி தான் வழி அனுப்புகிறோம் எங்கள் நீத்தாரையும் நாங்கள் இப்படி தான் வழி அனுப்புகிறோம் ஆண்டுதோறும் ஆலயங்களில் எங்கள் முன்னோர்களை மாரியார் ஐயன் யார் கருப்பன் யார் மாடன் யார் எங்கள் முன்னோர் மதுரை வீரன் யார் எங்கள் முன்னோர் காத்தவராயன் யார் எங்கள் முன்னோர் ஒவ்வொரு ஆண்டும் அழைக்கிறோம் கொண்டாடி வழி அனுப்புகிறோம் அந்த கொண்டாட்டம் தான் தீபாவளி கொண்டாட்டம் என்பது ராவணனை வழி அனுப்புகிறோம் எங்கள் அசுரனை வழி அனுப்புகிறோம் அசுரன் என்பவன் கெட்டவன் அல்ல சுரன் என்பவன் கட்டவன் அசுரன் என்பவன் அற வாழ்க்கை வாழ்ந்தவன் நல்லவன் நல்லவன் நாங்கள் அறவார்க்கை வாழ்ந்தவர்கள் குடிக்காதவர்கள் அறம்தான் எங்களை வீழ்த்தியது ஓ அறம்தான் வீழ்த்திருக்கு வீழ்த்தியிருக்கு எங்கள் அப்பையும் எங்கள் வள்ளுவனும் எங்கள் முன்னோர்களும் எங்களுக்கு போதித்தது அறம் அறத்தை மிகுதியாகவே எங்களுக்கு போதித்து விட்டார்கள் அந்த அறத்தை கடைபிடித்ததனால் தான் தமிழகம் இன்று தமிழ் தமிழன் இன்று வீழ்ந்து கிடக்கிறான் எல்லாத்தையும் இழந்து கிடக்கிறான் அந்த வரலாற்றின் மீது உங்களுக்கு ஒப்புதல் இருக்குங்களா என்னன்னா இப்போ நரகாசனம் சொல்றாங்க வட இந்தியா அப்படின்னும் போது அந்த வரலாற்றில் உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கா இல்லை அதுதான் சரி நினைக்கிறீங்களா இங்கு ஒன்றே பலவாக பிரிக்கப்படுவது இயல்பு திருவள்ளுவர் ஒருவரா இருவரா உங்கள் கேள்விக்கு நான் வைக்கும் பதில் திருவள்ளுவர் ஒருவரா இருவரா இன்றைக்கும் நீங்கள் எந்த பஞ்சாங்கத்தை எடுத்து பார்த்தாலும் திருவள்ளுவரும் இருப்பார் திருவள்ளுவர் நாயனாரும் இருப்பார் ஏன் இந்த முரண் அவ்வை ஒருவரா பல பேரா இப்படி என் சமூகத்தில் என் தமிழ்குடியில் யாரெல்லாம் எதுவெல்லாம் உயர்ந்து சிறந்து இருந்ததோ அது எல்லாம் பலவாக பலவாக மாற்றப்பட்டது அதன் அடிப்படையில் ஒன்றை மூலமாக வைத்துதான் பலவாக புனையப்பட்டது அதன் அடிப்படையில் தான் ராவணன் என்று நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அசுரன் என்று எடுத்துக்கொண்டாலும் அது உண்மையா பொய்யா என்பதற்குள் செல்வதை விட அதுபோல் ஒரு நிகழ்வு நடந்தது என்பது உண்மை அதற்காக கட்டமைக்கப்பட்டது வெவ்வேறாக கூட இருக்கலாம் நிகழ்வு என்பது உண்மை ராவணன் மெய்யா பொய்யா ராவணன் மெய்யா பொய்யா இது இவர்கள் இருந்தார்களா இது புனையப்பட்ட மெய்யா பொய்யா இதெல்லாம் வந்து ஒரு புறம் இருந்தாலும் இப்படி இந்த இனம் காயப்பட்டதும் ஒடுக்கப்பட்டதும் நசுக்கப்பட்டதும் உண்மை அதற்கு ராவணன் இருந்தால் என்ன என் முப்பாட்டன் வேறு எவனாவது இருந்தால் என்ன அது உண்மைதானே பெயர் காரணம் வேற இருக்கலாம் இல்லை இப்போ இன்னொருத்தர் சம்பவம் உண்மை அயோத்திதாச பண்டிதர் தீபாவளிக்கு ஒரு கருத்தை சொல்கிறாரு இன்னும் ஒரு சில பேர் இங்கே இருந்த கார்த்திகை தான் வடக்க போய் திருப்பி நம்மக்கிட்டே தீபாவளியாக வந்திருக்கு அப்படிங்கிறாங்க நீங்கள் இதை சொல்கிறீங்க இல்லையா நம்மகிட்ட இருந்தது எது தான் வடக்க போகல எது தான் திருப்பி வரலை ஆடையும் மாடையும் ஓட்டிக்கிட்டு வெறுங்கையோடு வெத்தா வந்தவன் பெண்ணினமே இல்லாமல் வந்தவன் இன்றைக்கு இந்த மண்ணினுடைய இந்த மொழியினுடைய இந்த இனத்தினுடைய கலாச்சாரம் பண்பாடு மரபு வாழ்வியல் அத்தனையும் தனக்கு சொந்தம் கொண்டாடி கொண்டிருக்கிறான் எல்லாம் இங்கிருந்து போனது தான் போய்தான் திருப்பி வருது திருப்பி மீட்டெடுக்க எவனெல்லாம் முயற்சி செய்கிறானோ அவனெல்லாம் வீழ்த்தப்படுகிறான் அவன்தான் உண்மையான ராவணன் அவன்தான் உண்மையான அசுரன் சொல்ல வேண்டுமென்றால் உதாரணத்துக்கு நந்தனாரை கூட சொல்லலாம் நந்தனார் சிவனோடு கலந்தாரா மறித்தாரா வீழ்த்தப்பட்டாரா அவர் சிவனோடு கலந்தது உண்மை என்றால் இன்றைக்கும் சிதம்பரம் ஆலயத்தில் அவர் நுழைந்த வாயில் மூடப்பட்டே இருப்பது எதனால் எந்த தமிழர்களும் எந்த தமிழ் தலைவர்களும் எந்த தமிழ் அறிஞர்களும் இதற்காக குரல் கொடுக்கவில்லையே ஏன் இன்றைய முதலமைச்சராக இருக்கட்டும் ஆட்சியாளர்களாக இருக்கட்டும் அதிகார வர்க்கமாக இருக்கட்டும் இது எனது ஆதங்க கேள்வி ஆதன் டிவி மூலம் எனது ஆதங்க கேள்வி புரிஞ்சுக்க முடியுதுங்க இப்போ இன்றைக்கு இருக்கிற ஒரு சந்ததிகளுக்கு நீங்க வந்து சொல்லியிருக்கிறீங்க தீபாவளியை கொண்டாடலாம் நாம் எப்படி ஒரு துக்க அனுசரிப்போமோ அதை வந்து நம்ம கொண்டாடத்தோட வழி அனுப்புகிறோம் அப்படி கொண்டாடணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்றீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய சமூகத்திற்கும் சரி தமிழக மக்களுக்கும் சரி நீங்க கொடுக்கக்கூடிய அறிவுரை அல்லது ஆலோசனை என்ன இது இளைய சமூகத்திற்கு மட்டுமல்ல என் தமிழ் தேசிய முன்னெடுக்கின்ற தலைவர்களுக்கும் தமிழ் இன உணர்வாளர்களுக்கும் மொழி உணர்வாளர்களுக்கும் சமய உணர்வாளருக்குமாகவும் நான் இந்த ஆதன் டிவியின் மூலம் என்னுடைய கோரிக்கையை வைக்கிறேன் விநாயகர் வழிபாடு என்பது இடையில் தமிழ்நாட்டிற்குள் வந்ததுதான் பிள்ளையார் என்பது வேறு விநாயகர் என்பது வேறு மீண்டும் ஒரு முறை அழைத்தால் அதற்கு தருகிறேன் இன்றைய தலைப்பின்படி விநாயகர் என்பது இந்தியா முழுமைக்கும் சொல்லலாம் தமிழகத்திற்கும் சொல்லலாம் இதை எதற்காக சொல்கிறேன் என்றால் இன்றைய இளைஞர்கள் என்று நீங்கள் சொன்னதற்காக சொல்கிறேன் இந்த விநாயகர் வழிபாடு என்பது என்று ஒன்றை திணித்து ஆன்மீகத்திற்கு ஒவ்வாத பக்திக்கு ஒவ்வாத சமயத்துக்கு ஒ ஒவ்வாத ஒரு வழிபாடாக விநாயகர் வழிபாடை இங்கு திணித்து இன்றைய இளைஞர்கள் ஒன்று தமிழர்களுடைய மரபு தீண்டுவது ஆரிய மரபு தீண்டாதது தீண்டுவது என்றால் விளையாட்டை அடிப்படையாக வைத்து உதாரணம் சொல்கிறேன் எங்களது விளையாட்டு கபடி தீண்டுவது கட்டி அணைப்பது ஆரிய மரபு தீண்டாதது கிரிக்கெட் ஒரு சூத்திரன் கூட அந்த கிரிக்கெட்டில் விளையாட முடியாது தீண்டாத விளையாட்டு தீண்டாததை நீ உள்வாங்குகிறாய் தீண்டும் விளையாட்டை புறக்கணிக்கிறாய் அதுபோல இளைஞர்களை ஒன்று அதற்கு மடைமாற்றி வீணடி திசைத்திருப்பது அவனுடைய சிந்தனையை மழுங்கடிக்க செய்வது அல்லது விநாயகர் வழிபாடு என்பது போன்ற மதவெறியை தூண்டும்கின்ற வகையில் விநாயகரை மூளைக்கு மூளை மூளைக்கு மூளை மூணு நாள் அஞ்சு நாள் வைக்க சொல்ல வேண்டியது அதற்கு பொருளாதார ரீதியாகவும் பல்வேறு ரீதியாகவும் அவங்களுக்கு உதவிகரமாகவும் தேவைகளை பூர்த்தி செய்து அதை கொண்டு போய் பல ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பக்தி என்ற பெயரில் உருவாக்கி பல மக்களை கும்பிட வைத்து அவர்கள் வீட்டில் கும்பிட்டதையும் சேர்த்து கொண்டு போய் கடைசியில் என்ன செய்கிறீர்கள் கடலில் கரைக்கிறா கடையில் தான் கரைக்க எப்படி கரைக்கிறீங்க அங்கே பக்தி இருக்கா கால்ல போட்டு மிதிக்கிறது உடைக்கிறது நசுக்கிறது இதெல்லாம் செய்வதற்கு ஒரு கொண்டாட்டம் அவசியம் என்றால் என் முன்னோர்களை என் இனத்தை என் மொழியை என் சமயத்தை கட்டிக்காக இன்னுயிர் நீத்தவர்களுக்காக ஒரு கொண்டாட்டத்தை நாங்கள் ஏன் கொண்டாடக்கூடாது இதை ஏன் இந்த தமிழ் செய்க சமூகம் முன்னெடுக்கக்கூடாது தீபாவளியை கொண்டாடாதே என்றால் இன்றைக்கு அது சாத்தியமல்ல கொண்டாட வேண்டும் எப்படி கொண்டாட வேண்டும் என்று வழிநடத்த வேண்டியது இந்த தமிழ் சமூகத்தின் தலைவர்களின் முன்னோ முன்னோடி முன்னணியில் இருப்பவர்களின் கடமை அல்லவா ஆகவே எப்படி விநாயகர் சதுர்த்தி என்று ஒன்று தேவையற்ற ஒன்று கொண்டாட்டமாக மாற்றப்பட்டு இன்றைக்கு சமூகம் பல்வேறு ரீதியில் போர்க்களமாக பிரச்சினைக்கு ஆட்பட்டு கொண்டிருக்கிறதோ அந்த மாதிரி இல்லாமல் நம் முன்னோர்களை அசுரனாக இருக்கட்டும் ராவணனாக இருக்கட்டும் நம்ம மொழிக்காகவோ இனத்திற்காகவோ பண்பாட்டிற்காகவோ கலாச்சாரத்திற்காகவோ தன்னை இன்னும் கொண்டவர்கள் அர்ப்பணித்துக் கொண்டவர்களை கொண்டாடும் விதமாக அவர்களுக்கான கொண்டாட்ட தினமாக இந்த தீபாவளியை ஏன் மாற்றக்கூடாது இது நடைமுறையில் இருக்கிறதா என்றால் என் பகுதியில் நடைமுறையில் இன்றும் இருக்கிறது நாங்கள் தீபாவளி தினத்தை நாங்கள் பெரிய அளவில் கொண்டாடுவது இல்லை எங்களுக்கு எங்கள் மீது திணிக்கப்பட்ட காரணத்தால் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் இயலாமையில் அறியாமையில் இருக்கின்ற எங்களது இளையோர்களை மலலைகளை சந்தோஷப்படுத்துவதற்காக எதையோ ஒன்றை நாங்கள் செய்கிறோம் அதில் எங்களுக்கு உடன்பாடில்லை ஆனால் மறுதினத்தை நாங்கள் முறையாக மூளை கும்பிடும் தினமாக எங்கள் முன்னோர்களை கும்பிடும் தினமாக அவர்களுக்கு பிடித்ததை அத்தனையும் படையலிட்டு அவர்களை நினைக்கும் தினமாக கொண்டாடுகிறோம் அதனுடைய பொருள் என்ன நான் என் இனத்திற்காக போராடி வீழ்ந்த ராவணனை அன்று நினைக்கிறேன் என் அசுரனை நினைக்கிறேன் அதுபோன்று அவர்கள் வரிசையில் வந்த அத்தனை முன்னோர்களையும் நினைக்கிறேன் எனவே தீபாவளி தினத்தை விநாயகர் தினம் போல் ஒரு நம்மளது முன்னோர்களை அந்தந்த பகுதியில் இருக்கிற இந்த ச இந்த இனத்திற்காக பாடுபட்டவர்களை நினைவுகூறும் தினமாக அவர்களின் உருவத்தையோ அவர்களுக்கான இதையோ ஊர்வலமாக கூட கொண்டு செல்லலாம் தீபாவளி தினத்தன்று ஊர்வலம் செல்ல வேண்டும் நாமும் ஊர்வலமாக எடுத்து சென்று அதை வந்து எப்படி விநாயகர் சதுர்த்தி போல் கொண்டாடுகிறார்களோ அதே போல் நாமும் கொண்டாடி மறுநாள் அவர்களுக்காக நாங்கள் மறுநாள் என்பது துக்க தினமாக கொண்டாடுகிறோம் இதை அன்று அன்றைய தின நிகழ்வு அன் வார நிகழ்வு மாத நிகழ்வு என்று நாம் பிரித்து பார்க்க வேண்டும் என் வீட்டில் ஒருவர் இறந்து விடுகிறார் வழி அனுப்பும்போது இறந்தது எனக்கு துக்கம் ஆனால் வழி அனுப்புவது எனக்கு கொண்டாட்டம் அது எனக்காக அல்ல கொண்டாட்டம் அவர்களுக்காக அவர்களை சந்தோஷமாக எனக்கு இருந்து இருந்த காலத்தில் வாழ்ந்த காலத்தில் செய்ததை கூறும் தினமாக அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக நான் வந்து கொண்டாடி கொண்டு போய் அவர் எடுத்து கொண்டுகிறோம் கொண்டா அதுபோல் இந்த தீபாவளி தினத்தையும் மாற்றாக நாம் கொண்டாட வேண்டும் ஆரியர்கள் வீட்டிற்கு உள்ளு விருந்து கொண்டாடுகிறார்கள் நாம் தெருவில் வந்து கொண்டாட வேண்டும் என் மண்ணை மீட்டெடுக்க என் இனத்தை மீட்டெடுக்க என் மொழியை மீட்டெடுக்க நாம் செய்ய வேண்டிய பல்வேறு காரியங்களில் இதுவும் ஒன்று நிச்சயமாக தீபாவளியை வந்து எப்படி கொண்டாட வேண்டும் அப்படிங்கறது ஒரு சாரா சொல்லிக்கிட்டே இருந்தாலும் இன்னொரு சாராக கொண்டாடக்கூடாதுன்னு சொன்னாலும் இல்லை நமக்கான விஷயத்தை நமக்கான பண்பாடை இதன் வழியாக நம்ம புகுத்தி தான் ஆகணும் அப்படின்னு ஒரு முக்கியமான விஷயத்தை பதிவு பண்ணியிருக்கிறீங்க ஆசிவக சமய சார்பாக எங்களுக்காக வந்து இந்த கருத்தின் மீதான உங்களுடைய பார்வையினை பதிவு செய்ததற்கு மிக்க நன்றி சொல்கிறேன் ஐயா நன்றி அணி நண்பர்களே மீண்டும் ஒரு தமிழ் உலா நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களோட விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மணி இணைந்திருங்கள் இது உங்கள் ஆதன் தமிழ்